வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பார்க்க போறோம். உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்து வர்றதுதான் உயிர்மை எழுத்து. உதாரணத்துக்கு எக், இது வந்து ஒரு மெய் எழுத்து. கூட்டல் ஆ, இது வந்து உயிரெழுத்து. இதை ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வர்றது கா, இது ஒரு உயிர்மை எழுத்து. இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா? இங், இங் இது வந்து ஒரு மெய் எழுத்து. ஆ வந்து உயிரெழுத்து. ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா வருது, அது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். க, ந, ச, ஞ, ட, ந, ட, ந, ப, ம, ய, ர, கப்பல். அடுத்த உயிர்மை எழுத்து இங், கூட்ட ஆ சேர்ந்து வந்தா என்ன சொல்லலாம்னா இங்கனம். இங்கனம்னா இங்க இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா அங்கணம். அங்கணம்னா அங்க இருக்கிறது. அடுத்த உயிர்மை எழுத்து ச, ஹெச் கூட்டல் ஆ சேர்ந்து வந்தா சாக்கு சட்டை. அடுத்த உயிர்மை எழுத்து ஞ, கூட்டல் ஆ சேர்ந்து வருது ஞ. அடுத்த உயிர்மை எழுத்து ந, இன் கூட்டல் ஆ சேர்ந்து வருது ந.
அடுத்து உயிர்மை எழுத்து த. இட் கூட்டல் ஆ சேர்ந்து வரது. கடல்ல இருக்கும்ல தண்ணீர், குடிக்கிறோம்ல அதுதான் தண்ணீர். அடுத்த உயிர்மை எழுத்து ந. இன் கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது நாக்கு நரி. அடுத்த உயிர்மை எழுத்து சேர்ந்து வருது பா. பா பாக்கு என்ன சொல்லலாம், பஞ்சு. நான் போட்டிருக்கிற துணி வந்து பஞ்சுல இருந்து செஞ்சிருக்கு, அதுதான் பஞ்சு. அடுத்து உயிர்மை எழுத்து மா. உயிர்மை எழுத்து யா. ஈ கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது யா. யா யாக்கு என்ன சொல்லலாம், பயம். அடுத்து உயிர்மை எழுத்து வந்து ரா. கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது ரா. ராக்கு என்ன சொல்லலாம், ரயில்ல போயிருக்கீங்களா? அடுத்த உயிர்மை எழுத்து லா. இல் கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது லா. லாக்கு என்ன சொல்லலாம், லட்டு. லட்டு ரொம்ப இனிப்பா இருக்கும்ல. அடுத்த உயிர்மை எழுத்து வா. கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது வா. வா வாக்கு என்ன சொல்லலாம், வட்டம். அடுத்து உயிர்மை எழுத்து ழ. கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது ழ.
அடுத்த உயிர்மை எழுத்து லா. எல் கூட்டல் ஆ சேர்ந்து வருது லா. லா லாக்கு என்ன சொல்லலாம்? நீங்க எப்பயாவது குளத்துக்கு போயிருக்கீங்களா? அடுத்த உயிர்மை எழுத்து ரா. ஏர் கூட்டல் ஆ சேர்ந்து வருது ரா. ரா பறவை. பறவை வானத்துல பறவை எல்லாம் பறக்கும்ல. கடைசி உயிர்மை எழுத்து நா. ஏன் கூட்டல் ஆ சேர்ந்து வருது நா. நாக்கு என்ன சொல்லலாம்? கணம். நீங்க எப்பயும் கனமான பொருளை தூக்கி இருக்கீங்களா? திரும்பி ஒரு தடவை எல்லா உயிர்மை எழுத்துக்களையும் பார்த்துக்கலாமா? திரும்பி திரும்பி பாருங்க, படிங்க, சிந்திங்க. நம்ம ரொம்ப சுலபமா படிச்சிடலாம். லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.